ஹாலிவுட் திரைப்படங்கள் உலக அளவுல வந்து இவ்வளவு அதிகமாக வந்து வசூலிக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் வந்து அவங்களுடைய மார்க்கெட்டிங், அதாவது வேர்ல்டு வைடு நெட்ஒர்க்குடைய மார்க்கெட்டிங். அந்த மார்க்கெட்டிங் உதாரணம் பார்த்தீங்கன்னா வார்னர் பிரதர்ஸ், சோனி பிக்சர், கொலம்பியா பிக்சர். ஸோ இது சம்பந்தமான பெரிய பெரிய வந்து கம்பெனி, மார்வல் போன்ற கம்பெனிகள். ஸோ இந்த இதில் வந்து ரிலீஸ் பண்ணுறப்ப என்னென்னா, வேர்ல்டு வைடில் வந்து எல்லா கண்ட்ரிலையும் பார்த்தீங்கன்னா படம் வந்து ரிலீஸ் ஆகும். ரெண்டாவது வந்து என்னென்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்பைடர்மேன், அவெஞ்சர்ஸ், டைட்டானிக், அவதார் போன்ற மாதிரி ஒரு பிரம்மாண்டமான படம் எடுக்கிறதுனால அந்தந்த லாங்குவேஜ், இப்போ வந்து இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடாலாம் இப்போ கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து என்னென்னா உள்ள வந்து மலையாளத்திலையும் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு உணர்வு பூர்வமாக வந்து ஆடியன்ஸோட கனெக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதுக்கான விஷயங்கள் செலவழிக்கிறாங்க. ஏன்னா இது வந்து நம்ம ஒரு தமிழ் படமோ, தமிழ் படம் பண்ணுறப்ப அதுக்கான பட்ஜெட் வந்து குறுகிய பட்ஜெட் நம்ம வந்து உள்ளூரில் தான் மெயினாக பண்ணுறோம். அது வந்து சந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சந்தை. ஸோ கதையும் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாரையும் ஈர்க்கக்கூடிய கதைகளை தான் அவங்க எடுக்கிறாங்க. சூப்பர் ஹீரோ கதைகள், அதாவது சூப்பர் மேன், ஸ்பைடர்மேன் படம்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளால முடியாத ஒரு விஷயம். ஸோ அப்போ வந்து என்னன்னா ஆடியன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ஈஸியா கனெக்ட் ஆகும். ஸோ அதாவது மாய ஜாலங்கள், நீங்க வந்து ஹாரி பாட்டர் படம் எல்லாம் பாத்தீங்கன்னா அதனுடைய மாய ஜாலங்கள் அதுதான். அதாவது நம்மளால முடியாத ஒரு விஷயத்த வந்து அவன் செய்யறான், ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்மளை ஈர்க்குது. ஸோ இதுதான் பெரும்பான்மை, நம்மகிட்ட இல்ல அவட்ட இருக்கு. ரெண்டாவது வந்து அந்த CGVFX, அதாவது உயர்தர CGVFX, அந்த சவுண்ட் சிஸ்டம். அப்படி ஒரு தியேட்டர்ல போனீங்கனாலே ஒரு அந்த ஒரு மயக்கிற கலவைகள். இப்போ வந்து நீங்க வந்து படம் வந்து ஃபர்ஸ்ட் டே ரிலீஸ், அவெஞ்சர்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க விமர்சனம் எல்லாம் பார்த்துருப்பீங்க. பாத்துறப்ப வந்து என்னன்னா மல்டி உலகம் கேரக்டர், அதாவது இப்போ கூட நம்ம அந்த விக்ரம் படத்துல கூட டைரக்டர் கூட சொல்லுவார்ல, ஸோ அந்த மிக்சிங் கேரக்டர். ஸோ அது மாதிரி இந்த மாதிரி சில கதைகள் இருக்கு. அதாவது இலக்கை அடைய கதாநாயகன் படும் சாகசங்கள், அதாவது த லார்ட் ஆஃப் த ரிங்ஸ், ஸ்டார் வார்ஸ் போன்ற கதைகள்லாம் வந்து இதை சுற்றி மையப்படுத்தின கதை தான். அவங்க வந்து கதை அந்த தீம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவல்ல எல்லாத்துக்கும் ஒரு யூஸ்வலாக சொல்லக்கூடிய கதைகள் தான் அவங்க பண்ணுறாங்க. இது பார்த்தீங்கன்னா காதல் வந்து அனைத்தையும் வெல்லும், ஸோ அப்படின்ற கான்செப்ட்ல, அதாவது டைட்டானிக் படம் நல்லதுக்கு எதிராக தீமை எதிர்த்து போராடுறது, அதாவது தீமை எதிர்த்து நல்லது போராடுறது. இப்படி கூட நம்ம கண்ட அவெஞ்சர்ஸ் படம், ஹாரி பாட்டர் படம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதனுடைய கான்செப்ட் தான் அடிப்படை. இது நம்ம வந்து படத்தை வந்து பார்க்கிற பார்வையாளர்களுக்கு எப்படி வந்து சிஜிலையும் விஎஃப்எக்ஸ்லையும் ஒரு பிரம்மாண்டத்தை காமிக்கணும், ஒரு வித்தியாசமான உலகத்தை காமிக்கணும், அதுதான் இங்க இது. அதாவது நம்மளுடைய தமிழ் படங்களுக்கும் அவங்களுக்கும் கதைகள் என்னமோ வந்து நம்ம வந்து அதே கதை தான் பண்றோம், ஆனா நம்மளுடைய ஒரு குடும்ப கதை. ஸோ இந்த மாதிரி ஒரு கதை தான் பண்றோம், அவங்க அதே இதை வந்து வேற லெவல்ல பண்றாங்க. ஸோ இதுதான் வித்தியாசம். ரெண்டாவது அவங்க ரிலீஸ் பண்ற கம்பெனி எல்லாமே பெரிய கம்பெனி. ஆர்டிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து என்னன்னா கொஞ்சம் பெரிய ஆர்டிஸ்ட். உதாரணமா வந்து இணையஜால உலகங்கள் கதையெல்லாம் பாத்தீங்கன்னா ஹாரி பாட்டர், லார்ட் ஆஃப் த ரிங்ஸ், ஸோ இந்த மாதிரி கதைகள், அதாவது கற்பனை உலகங்கள். அப்புறம் வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் படைப்பு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்மளுடைய படம் பாக்குறப்ப நம்மளுடைய கற்பனை உலகம் வந்து பயங்கரமா விரியும். வரலாற்று காவியங்கள், வரலாற்று காவியங்கள் பாத்தீங்கன்னா இந்த கிளாடியேட்டர் போன்ற படம் நம்ம தமிழ்லயே வந்து முன்ன முற்காலத்துல வந்து நிறைய வரலாற்று படங்கள் வந்திருக்கு. அப்புறம் பாகுபலி போன்ற படங்கள்லாம் பாத்தீங்கன்னா இதனுடைய இன்ஸ்பிரேஷன் தான். ஸோ ஆடியன்ஸ் அதை வந்து ஒரு ஒவ்வொரு ஃபைட் சீனும் சரி, சொல்லப்பட்ட அந்த ஃபைட் சீன்ல வந்து வித்தியாசமான ஃபைட், அதாவது ஓ இப்படிலாம் நம்ம யோசிக்கிறோமா, ஸோ வித்தியாசமான அந்த சிஜி ஒர்க், இதுதான் வந்து இங்க பிளஸ். அதாவது வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி நினைச்சு பார்த்தோம்னா தமிழ், அதாவது இந்தியாவில் வந்து பாகுபலி படம் வேர்ல்டு வைட்ல போய் கலெக்ஷன் ஆகும் அப்படின்னு நினைச்சு பார்த்துருப்பாங்களா? ஸோ இந்த அளவுக்கு வித்தியாசமா போகுமா? திகில் படங்கள், திகில் படங்கள் வந்து ஒரே கான்செப்ட், நீங்க வந்து பயத்தை தூண்டணும், அதாவது படம் பார்க்குற பார்வையானுக்கு பயம், சவுண்ட் எஃபெக்ட், சவுண்ட் எஃபெக்ட்லயே வந்து ஒரு அவனை வந்து ஒரு பயமுறுத்தணும். ஸோ இதுதான் எந்த இடத்துல சிஜி பண்ணோம், எந்த இடத்துல விஎஃப்எக்ஸ், எந்த இடத்துல சவுண்ட் மிக்சிங், இதெல்லாம் சேர்ந்து எல்லாம் சேர்ந்த கலவை தான் திகில் படங்களுடைய பிளஸ். சாகசங்கள், அதாவது இண்டியானா ஜோன்ஸ், மிஷன் இம்பாசிபிள் போன்ற படங்கள், அதாவது நிறைய படம், ஜேம்ஸ் பாண்ட் படம் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா, நீங்க ஜேம்ஸ் பாண்ட் படம் ரிலீஸ் ஆகுதுனாலே உங்களுக்கு ஆடியன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா போயிருவாங்க, தியேட்டர் ஆட்டோமேட்டிக்கா புக்கிங் போயிரும். தியேட்டரும் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கேத்தாப்புல வந்து அவங்க வந்து
கடை கடை கடைன்னு ஒரு அஞ்சு தியேட்டர் இருக்குன்னா அஞ்சு தியேட்டர்லயும் ஷோ போட்டுருவோம். ஏன்னா வந்து அந்த 3 நாளுக்குள்ளேயே ஒரு பெரிய அமௌண்ட் பார்க்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. ஆனா அதுவும் வந்துடும். ஏன்னா என்னன்னா எல்லாத்துக்குமே ஒரு ஆவல், எப்படி பண்ணியிருப்பாங்க, வித்தியாசம் பண்ணியிருப்பாங்க. ட்ரெய்லரே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சுவாரஸ்யம் கொடுக்கும். நீங்க ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் படம் பாத்தீங்கன்னா இத்தனை பார்ட் வருதுன்னா எதுவுமே வந்து ஈஸி இல்லை. ஒவ்வொரு பார்ட்டும் பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 3 வருஷம் கடுமையான உழைப்பு பண்ணி, அதாவது படம் ஷூட்டிங் என்னமோ 7 மாசம் 8 மாசத்துல முடிச்சிருப்பாங்க. அதுக்கான அந்த சிஜி விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு வந்து தான் மித்தது ஃபுல்லாவே எடுத்துட்டு போகும். அப்புறம் மார்க்கெட்டிங், மார்க்கெட்டிங் எப்பயுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த ஹாலிவுட் படம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே லீக் ஆகுது. பாத்தீங்கன்னா லீவு நாள் தீபாவளியை குறி வச்சு, முழுப்பரிசு லீவு இதை குறி வச்சு வந்து பல படங்கள் வரும். நீங்க கரெக்டா அந்த புள்ளி விவரம் பாத்தீங்கன்னாலே அப்படிதான் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து என்னன்னா இந்த வருஷத்துக்கு என்ன படம், அடுத்த வருஷத்துக்கு என்ன படம்னு ஒரு லிஸ்ட் வந்து முன்னாடியே வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு வந்து ஒவ்வொரு பெரிய படங்களும் அதனுடைய கால அளவு நீளம். இப்போ அனிமேஷன், குழந்தைகளுக்கான அனிமேஷன் படங்கள்லாம் வந்து நம்ம வந்து தியேட்டர்ல போய் படம் பார்த்து காசு கொடுக்கணும், படம் நல்லா இருக்கு நல்லான்னு சொல்லிட்டு போறோம். ஆனா அதனுடைய உழைப்பு வந்து ஒவ்வொரு ஃப்ரேமும் அந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. அதாவது நம்மளுக்கு வந்து சினிமாக்குள்ள தெரிஞ்சவங்களும் சரி, சினிமாவுக்கு அந்த இது படிப்பு படிச்சவங்களுக்கும் அவங்களுக்கு தெரியும். இங்க பாத்தீங்கன்னா படம் நல்லா இருக்கு நல்லா இல்லை, அவ்வளவுதான் முடிஞ்சு. சோ இங்க வந்து என்னன்னா அதனுடைய உழைப்பு வந்து என்னன்னா எல்லா, அதாவது நம்ம தமிழ் படம் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்களோ அதே அளவு உழைப்பு பண்றாங்க. ஆனா இந்த சிஜி விஎஃப்எக்ஸ், சோ உங்களுக்கு வந்து அந்த ஒரு பிரம்மாண்டமான படங்கள்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செலவு வந்து அதிக அளவு பிடிக்கும். ரெண்டாவது வந்து என்னன்னா உங்களுக்கு ஆட்கள் நிறைய பேர் இந்த சிஜி டிபார்ட்மெண்ட் விஎஃப்எக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா மெட்ராஸ்லயே வந்து ஒரு 7-8 10க்கு மேற்பட்ட கம்பெனி இருக்கு. ஒரு கம்பெனி ஒரு மீட்டிங் நான் போயிருந்தேன். அப்ப வந்து அவர் வந்து சொல்றாரு, அவர் வந்து இப்ப வந்து ஹாலிவுட் படம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து ஒரு ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ஆடிட்டர் பாக்குறாரு. அந்த ஆடிட்டர் பேசுறாரு, சரி இந்த கம்பெனிக்கு வந்து நீங்க தான் ஆடிட்டிங் பண்ணணும். அப்ப அந்த ஆடிட்டர் சொல்றாருன்னா என்ன சொல்ற, அவர் சொல்றது என்னன்னா 12 கோடிக்கு, அதாவது இவருடைய டர்ன்ஓவர் வந்து வருஷத்துக்கு 9 கோடி, அப்பதான் அவர் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு போல, வருஷத்துக்கு 9 12 கோடிக்கு கீழே வந்து நான் வந்து பண்றது இல்லப்பா அப்படின்ட்டாரு. அடுத்த வருஷம் ட்ரை பண்ணுப்பா அப்படின்ட்டாரு. சில ஆலோசனை மட்டும் சொல்லியிருக்காரு. சோ இவர் அடுத்த வருஷம் வந்து 14 கோடி வந்து பண்ணி ஓகே ஆயிட்டாரு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு வந்து 1100 கோடிக்கு மேல சம்பாதிக்கிறாரு. நான் சொல்றது அந்த மீட்டிங்க வந்து பாத்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி, அது வேற மீட்டிங்ல வந்து அவர் பேசின விஷயம் தான் அது. சோ ஹாலிவுட் படங்கள் வந்து இங்க வந்து சிஜி விஎஃப்எக்ஸ் எல்லாம் பண்றாங்க. ஏன்னா இங்க வந்து கொஞ்சம் பட்ஜெட் கம்மி, ஆட்கள் நிறைய பேர் வந்து இருக்காங்க, நல்ல திறமையானவர்கள் இருக்காங்க. இங்க இருந்து வந்து அங்க கம்பெனிலேயே ஒர்க் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ சினிமா துறை வந்து அவ்வளவு பெரிய வந்து வளர்ச்சி அடைந்த துறை. இங்க நம்ம ஈஸியா வந்து ஒரு படம் பாக்குறோம், இருக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போறோம். ஆனா அதனுடைய எல்லைகள் வந்து பெருசு. ஹாலிவுட் படங்களுடைய கதைகள் வந்து ஒரு குளோபல் ரீச்சான ஒரு கதைகளை கொண்டிருக்கு. அதோட வந்து கதை சொல்லும் முறைகள், அதாவது கதை சொல்லும் முறை, ஈர்க்கும் முறை, அதாவது வந்து என்னன்னா நம்மகிட்ட இல்லாத ஒரு விஷயத்த ஈர்க்கிறான். ஒரு ஸ்பைடர்மேன் எப்படி பாத்தீங்கன்னா 2 பாலத்துக்கிட்டையில நின்று எப்படி இது பண்றான், அவன் வந்து போய் வந்து விழுகிற பஸ்ஸை வந்து இது பண்றான், மேல இருந்து ஃபிளைட்ல இருந்து வர்ற கீழே விழுகிற வந்து பெண்ணை காப்பாத்துறான். சோ இந்த மாதிரி வந்து நம்மளால முடியாத விஷயத்த பண்றப்ப நம்மளே அறியாம வந்து என்னன்னா ஒரு ஆர்வத்தோட வந்து படம் பாக்குறோம். இதுதான் 3D IMAX டால்பி இப்படி வந்து என்னன்னா அவங்களுடைய வேகம் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அதாவது டெக்னாலஜி வந்து எவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் பண்றாங்களோ அதை பொறுத்து தான் காசு. ஏன்னா வந்து ஒரு 3D படத்துக்கு வந்து ஒவ்வொரு தியேட்டர்ல வந்து என்னன்னா ஒரு தியேட்டர் 20 ரூபா வாங்குறாங்க, 3D கண்ணாடி 20 ரூபா வாங்குறாங்க, ஒரு தியேட்டர் 40 ரூபா வாங்குறாங்க. ஒவ்வொரு தியேட்டர் ஒரு சிலது பாக்குறப்ப சார் இது ஐமேக்ஸ் அந்த கண்ணாடி சொல்றப்ப சார் இது பார்த்து சார் ஃபைனா 1000 ரூபா வரும்ன்றாங்க. சோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து அட்வான்ஸ் லெவல்ல வந்து இன்னைக்கு வந்து போய்கிட்டு இருக்கு. இப்ப வந்து படுத்திருக்க தியேட்டர் எல்லாம் வந்திருக்கு. சோ அடுத்தடுத்து டெக்னாலஜி மாதிரி இப்ப கூட இப்ப சமீபத்துல வந்து என்னன்னா நீங்க உட்காந்துருக்கீங்கன்னா ஃபுல்லா அப்படியே ஃபுல்லா அப்படியே பாக்கலாம், அந்த வீடியோ கூட நீங்க பாத்துருப்பீங்க. சோ அந்த மாதிரி அட்வான்ஸ் வந்து வந்துருச்சு. ஹாலிவுட் படங்கள் வந்து என்னன்னா உள்நாட்டு நடிகர்களையும் வந்து ஈர்க்கிறாங்க. அதாவது எப்படின்னா இப்ப இந்தியாலயா இப்ப ஒரு படம் ஒரு அதாவது யூஎஸ்ஏல ஒரு ஆர்டிஸ்ட், இப்ப ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் பாத்தீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா யூஎஸ்ஏ ஆர்டிஸ்ட், யூகே ஆர்டிஸ்ட், சைனா ஆர்டிஸ்ட், சோ இப்படி வந்து ஒரு மிக்சிங் பண்ணி பண்றாங்க. இப்ப வந்து நம்ம அமிதாப் பச்சன் கூட வந்து ஹாலிவுட் படத்துல பண்ணிருப்பாரு, மிஷன் இம்பாசிபிளோட ஒரு பாட்டுல வந்து நடிகர் அனில் கபூர் பண்ணிருப்பாரு, ரஜினிகாந்த்
கூட வந்து ஹாலிவுட் படத்துல ஒரு ஒன்னா ரெண்டு படம் ஏதோ நடிச்ச மாதிரி நியூஸ் ஞாபகம் வருது. ஸோ அதெல்லாம் ஸோ இந்த மாதிரி வந்து பல நடிகர்கள் வந்து என்னன்னா சில பேருக்கு வந்து இல்ல சார் நம்மளுக்கு வந்து நம்மளுடைய லாங்குவேஜே போதும் அப்படின்றாங்க. ஏன்னா ஏன் ஒரு மிக்சிங் பண்றாங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த சந்தைகள் வந்து விரிவாகுது. இப்ப வந்து ஹாலிவுட் படம் வந்து இப்ப தமிழ்னா ஒரு படம் இங்க உள்ளனா நம்ம தமிழ்லயும் பார்க்கலாம், இங்கிலீஷ்லயும் பார்க்கலாம், தெலுங்குலையும் பார்க்கலாம், ஸ்கிரீன் வந்துருச்சு, ஹிந்திலையும் பாக்குறதுக்கு இங்க வந்துருச்சு. ஸோ நம்ம ஹிந்தினா நம்ம நார்த் பண்ண இங்கேயே வந்து பாக்குறதுக்கு அதுக்கான டெக்னாலஜி அதுக்குன்னு ஷோ தனியா வந்து பெரிய பெரிய தியேட்டர் எல்லாம் போட ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ உங்களுக்கு அப்ப என்னன்னா உங்களுக்கு உங்களுக்கு ரெவின்யூ நல்லா வருது. ரெண்டாவது வந்து என்னன்னா அவங்களுடைய ஃபார்மேட் அதாவது அதுக்கான பட்ஜெட்டையும் அவங்க வந்து உள்ள இறக்கிடுறாங்க. திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு அனிமேஷன் படம், ஒரு குழந்தைகளுக்கான அனிமேஷன் படம்னா அந்த அனிமேஷன் பொம்மை வந்து என்னன்னா அதை வந்து என்னன்னா ஸ்கூல் பேக்கா பண்றாங்க, ஒரு டிஃபன் கேரியரா பண்றாங்க, ஒரு ஜாமெட்ரி பாக்ஸா பண்றாங்க, ஏன் ஒரு ரப்பரா கூட பண்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு என்னன்னா துறைகள் வந்து வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிருச்சு. அதாவது நீங்க படம்னா படத்துல மட்டும் காசு இல்லை, ஒரு அதுல இருந்து ஒரு டிஷர்ட்டு டிஃபன் பாக்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்க எங்க சம்பாதிக்க முடியுமோ அங்க எல்லாமே அவங்க வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் உத்தியை வந்து விரிவாக்கி அவங்களுக்கும் அந்த ஒரு இப்ப ட்ரெஸ் கடைனா அவங்களுக்கும் ஒரு லிங்க் வந்துருது, ஒரு ஜாமெட்ரி பாக்ஸ்னா அவங்களுக்கு ஒரு லிங்க் வந்துருது. ஸோ இப்படிதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்பான்சர் சொல்லி ஒரு சில இது இருக்கும், அதுல வந்து ரெண்டு மூணு கேட்டகரி இருக்கு. ஸோ அந்த மாதிரி பண்றாங்க. இப்போ ஒரு ஒரு ஜேம்ஸ் பாண்ட் படம் வந்துன்னா இப்போ ஒரு ஹிந்து பேப்பர்னா ஸோ இந்தியாவில் இருக்க எல்லா ஹிந்து பேப்பர்லயும் விளம்பரம், இந்தியன் எக்ஸ்பிரஸ் விளம்பரம், டைம்ஸ் ஆஃப் இந்தியா விளம்பரம், டெக்கான் கரண்ட். ஸோ என்னென்ன பத்திரிகை மெயின் பத்திரிகை என்ன ஏன் கேட்டகரி எல்லா பத்திரிகையிலையும் விளம்பரம் கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ என்னன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவங்க வந்து வெள்ளி சனி ஞாயிறு அப்புறம் வந்து வித்ததுக்கு சின்ன விளம்பரம். ஸோ அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 நாளைக்கு என்ன செய்யணுமோ அதுக்கான ஒரு மார்க்கெட்டிங் ஊத்தி வச்சு இதுக்கு இதுக்கு இவ்வளவு செலவாகும், இதுக்கு இவ்வளவு பட்ஜெட் ஆகும், எல்லாமே பண்ணி அதுக்கான ப்ராசஸ் பண்ணி பண்றாங்க. இது வந்து இங்க தமிழ்ல இருக்க ஒரு நம்ம வந்து ஒரு ஒரு சின்ன பட்ஜெட்ல படம் பண்றோம் அப்படின்றத நம்மளால பண்ண முடியும். அவங்க வந்து ஹியூஜ் வேர்ல்டு வைட்ல ரிலீஸ் ஆகுறப்ப வந்து அதுதான் ஸ்ட்ரெயிட்டா யூடியூபோட வந்து கனெக்ஷன், அதாவது யூடியூபோட ஸ்ட்ரெயிட்டாவே யூடியூபோட பேசி ஒரு அக்ரிமெண்ட் பண்ணிடுறது. இப்ப ஃபேஸ்புக்னா ஃபேஸ்புக்கோட பேசி நீங்க எதை திறந்தாலும் என்னடா அது ஜேம்ஸ் பாண்ட் படம் வருது, ஏன் ஸ்பைடர்மேன் படம் வருது, நம்ம அப்படி பாக்கிறோம். ஆனா அதுக்கு பின்னாடி வந்து என்னன்னா பட்ஜெட் வந்து உள்ள அதுக்கான உத்திகள் மார்க்கெட்டிங் டீம் ஒரு பெரிய டீமே ஃபுல்லா ஒர்க் பண்ணிருப்பாங்க. சோ இப்படிதான் வந்து அவங்க என்னன்னா ஏன் இந்த அளவுக்கு கலெக்ஷன் பண்றாங்கன்னா இதுதான் விஷயம். சமூக ஊடக பிரச்சாரம் அதாவது இன்ஃப்ளூயன்ஸ் வாங்கல. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான வியூவர்ஸ் இருக்கவங்க, அதாவது இன்ஸ்டாகிராமு இப்போ ஃபேஸ்புக்கில் இருக்கிறவங்க, ஸோ ட்விட்டர், ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தனியாக சில விஷயங்கள். இது வந்து நம்ம இப்போ தமிழ் படத்துலேயும் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. அதில் வந்து ப்ளஸ்ஸும் இருக்கு மைனஸும் இருக்கு. ஏன்னா நம்ம வந்து ஒரு படத்தை வந்து என்னன்னா எதுக்கு செலவழிக்கணும் எதுக்கு செலவழிக்க கூடாதுன்னு தெரியணும். நம்ம வந்து தெரியாம ஆட்டோமேட்டிக்கா வந்து டப்பு டப்புன்னு செலவழிச்சிட்டு, ஏன்னா இங்க வந்து என்னன்னா சினிமா இண்டஸ்ட்ரி வந்து என்னன்னா இப்ப நம்மளுக்கு வெள்ளி சனி ஞாயிறு போனால தான், அதுக்கடுத்து வந்து எந்த ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் படம்னாலும் சரி கொஞ்சம் அதான் ஏ கிளாஸ் ஆர்டிஸ்ட் மட்டும் கொஞ்சம் கூட்டம் வரும், பிசி ஆர்டிஸ்ட் வந்து என்னன்னா டோட்டலா வந்து வீக்கு தான். ஸோ இது இதுதான் இப்ப இருக்க தற்சமையுடைய சூழ்நிலை. இங்க வந்து மணியை வந்து உள்ள போட்டுக்கிட்டே இருந்தா வரணும்ல, மணி வரணும்ல. சோ இங்க சூழ்நிலைகள் வந்து என்னன்னா ஒரு சரியா இல்லாத இருக்கு. ரெண்டாவது வந்து என்னன்னா அந்த படத்துக்கு நம்ம கதைக்கு என்ன தேவையோ அது மட்டும் செய்யணும், நம்ம அதை இல்லாம வேற எல்லா பில்டப் வேலையும் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து என்னன்னா இப்ப தமிழ் சினிமால வந்து இருக்குது. ஏன்னா நம்ம படம் பார்க்கணும், 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் நீங்க படம் பாக்குறீங்க, இப்ப ஃபாரின்ல போய் பாட்டு எடுக்கிறாங்க, இது பண்றாங்க, சம்மந்தம் இல்ல, காமெடி எதுக்கு வருது, எதுக்கு இது 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 வந்து எல்லாருமே சிரிச்சு போயிருவாங்க, படம் நல்லா இருக்கு படம் நல்லா இல்ல. ஏன்னா வந்து இதை விட வந்து முக்கியமா வந்து பைரசி, நம்ம வந்து என்னன்னா நம்ம மாற்றுறது எங்கன்னா ஹாலிவுட்லயும் இதே பைரசி விவகாரம் பிரச்சனை இருக்கு போய்கிட்டு இருக்கு. ஆனா என்னன்னா அவங்க வேர்ல்டு வைட் ரிலீஸ் பண்றப்ப படப்படப்படப்படும் கலெக்ஷன் வந்துடும். ஸோ அதுதான் இங்க இது நம்ம வந்து என்னன்னா நம்ம வேர்ல்டு வைட் ரிலீஸ் பண்ண முடியாது. இங்க வந்து என்னன்னா இப்ப பண்ணிருக்காங்க சில படங்கள் வந்து பெரிய ஆர்டிஸ்ட் படம் எல்லாம் போகுது இல்லைன்னு சொல்லல, ஆனா வந்து இந்த ஒரு ஸ்பைடர்மேனோ ஒரு ஜேம்ஸ் பாண்ட் படமோ அந்த அளவுக்கு கண்ட்ரி அதாவது ஒரு 190 நாடுகள் ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம இன்னும் வந்து வளரல. ஹிந்தி படம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கண்ட்ரில போயிருச்சு, மொழிகள் வந்து படங்கள் போகுது, மூணாவது நம்ம இந்திய படங்கள் வந்து போகுது. ஸோ அதுல எதுவும் டவுட் இல்லை. ஆனா அது வந்து இந்த பெரிய ஆர்டிஸ்டுக்குன்னா அதுக்கான கேட்டு அதுக்கான வியாபாரம் எல்லாமே இருக்கு. ஆனா இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படமோ ஒரு மேஜிக்கல் ரியாலிசம் ஒரு கற்பனை படம், ஸோ இந்த மாதிரி படங்கள் வந்து என்னன்னா ஒரு ஜேம்ஸ் படம் ஸ்பைடர்மேன், ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய கற்பனையை தூண்டுற மாதிரி படம் ஹாலிவுட் படம்னு பொதுவா நம்ம சொல்றது. ஸோ அப்பதான் வந்து புரியணும். ஸோ இந்த மாதிரி படங்கள் வந்து வேர்ல்டு வைடு வர்றப்ப வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து நம்மளுடைய மனசை உள்ள வந்து தாக்கணும்னா
பேசிக்கா வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் வரும். அந்தந்த உள்நாடு, இப்ப சைனான்னு எடுத்துக்கலாம், சைனா நாட்டுல உள்ள முக்கியமான மொழிகள் எல்லாத்தையும் உள்ள வருவாங்க. ஸோ ஒவ்வொரு கேட்டகரி இதுமா, இப்ப கொரியானா அந்த கொரியா மொழியில என்னென்ன இருக்கோ அது ஃபுல்லாவே எல்லாமே உள்ள வந்துடும், முக்கியமான லாங்குவேஜ் எல்லாமே வரும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் வந்துச்சு, அடுத்து ஹிந்தி வந்துச்சு, அப்புறமேல வந்து தெலுங்கு தமிழ் வந்துச்சு, இப்ப வந்து என்னன்னா மலையாள கன்னடமும் உள்ள வந்துட்டாங்க. ஸோ அதுதான், அதாவது ஆடியன்ஸ் வந்து நீ அதாவது ஐயோ இங்கிலீஷ்ல நம்மளுக்கு புரியாது அப்படின்னு நம்ம நினைக்கிறத விட ஸ்ட்ரெயிட்டா வந்து நானே மாத்திக்கிட்டு வர்றேன் ஸோ அப்படின்ற மாதிரி அவங்களே மாத்திக்கிட்டு வர்றாங்க. அப்ப என்னன்னா ஒரு ஒரு சாதாரண ஒரு ஆடியன்ஸு கூட வந்து அவனுக்கு வந்து என்னன்னா அவன்கிட்டருந்து மணியை வந்து வாங்கிட்டு அவன் ஒரு திருப்தியான படைப்பையும் கொடுக்குறாங்க. ட்ரெய்லர், அதாவது ஒரு படத்துக்கான விஷயம் வந்து என்னன்னா ட்ரெய்லர். நீங்க ட்ரெய்லர்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸோ ஒரு ஜேம்ஸ் பாண்ட் படமோ அந்த இது ட்ரெய்லர்லாம் பாத்தீங்கன்னா ட்ரெய்லரை பார்த்தோன்னே வந்து தியேட்டருக்கு போகணும்னு நம்ம ஆசைப்படுவோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்லாம் வந்து நம்ம வந்து என்னன்னா ஆக்ஷன் சீனுக்கு தான், ஆக்ஷன் சீனுக்காக மட்டுமே நம்ம படத்துக்கு போவோம், வேற எது அது ஏன்னா மைண்ட்ல வந்து அந்த தாக்கம் தான் இருக்கும். சரி எப்படி பண்ணியிருக்காங்க, இந்த பாட்டு எப்படி இருக்கும், நம்மளுக்கு வந்து படம் பார்த்தோன்னா வந்து சில விஷயங்கள் திருப்தி இருக்காது. ஆனால் நம்மளும் போய் என்னன்னா ஒரு தடவை வந்து காசு கொடுத்து போய் படம் பார்த்துருவோம். ஸோ இப்படிதான் இப்படிதான் வந்து அடுத்தடுத்த பாட்டு ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸோட அடுத்தடுத்த பாட்டு. ஆனால் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா பல இடத்துல வந்து ஜெயிச்சிருப்பாங்க. அவெஞ்சரே வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் சில விஷயங்கள் நம்மளுக்கு வந்து என்னன்னா அவெஞ்சர்லயே பாத்தீங்கன்னா பல கேரக்டர் உள்ள வர்றாங்க. ஏன்னா பல சீரியஸோட வந்து மொத்த கலவையாகவும் சில படங்கள் இருக்கு, வேர்ல்டு வைட்ல அது வந்து கலெக்ஷன் ஆகுதையும் அப்படி பண்றாங்கன்னா ஆடியன்ஸ் வந்து என்னன்னா சேர்க்கிறாங்க. உங்களுக்கு வந்து கதாபாத்திரங்கள் சேர்க்கிறத விட உங்களுக்கு ஆடியன்ஸும் ஆட்டோமேட்டிக்காக சேர்க்கிறாங்க. நீங்க படத்தோட ரிவ்யூ எப்ப பாருங்களேன், சில எங்கர் பேசுவாங்க இதுல வந்து இது இருக்கு சார் அதுல அது இருக்கு சார்னு சொல்றப்ப நம்மளுக்கு நம்ம வந்து என்னன்னா ஒரு படம்னா ஒரு படத்தை பார்த்துட்டு படம் நல்லா இருக்கு, நல்லா ஆக்சன்ஸ் சூப்பராக இருக்கு, சிஜிவி எஃபெக்ட்ஸ் நல்லா இருக்கு பார்த்துட்டு ஸோ நம்ம இங்கிலீஷ் படம் பார்க்கறதுன்றது வந்து ஒரு ஆக்ஷன் படம், ஒரு கற்பனை. ஸோ இதுக்காக தான் நம்ம போறது. சில பேர் வந்து என்ன பேசுறதுன்னா இவன் இந்த கேரக்டர் இந்த இதில் இப்படி பண்ணா சார் அந்த சீரியஸ்ல இது பண்ண அப்படியே ஃபுல் டீட்டெயிலாக பேசுறப்போ அது நம்மளுக்கே வந்து பூரிப்பா இருக்கும். சரி, ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரசிகர்கள் இருக்காங்க ஒவ்வொரு கேரக்டர் இதுக்கு, ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு கேரக்டர் சொல்றதுக்கு வந்து ரசிகர்கள் அந்த அளவுக்கு இருக்காங்க. ஹாலிவுட் திரைப்படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கேம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜேம்ஸ் பாண்ட் படம் எடுத்தீங்கன்னா என்னன்னா வீடியோ கேம் இருக்கு. உங்களை ஜேம்ஸ் பாண்டா நினைச்சுக்கிட்டு நீங்க வீடியோ கேம் பண்ணுவீங்க, ஸோ அப்படி சில விஷயங்கள் பண்றாங்க. அப்புறம் வந்து தீம் பார்க், அதாவது பல தீம் பார்க்கோட வந்து டைப் பண்றாங்க. ஏன்னா தீம் பார்க்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு முழுப்பரிசையில ஒரு படம் வருதுன்னா அந்த அந்த உங்களுக்கு அந்த தீம் பார்க் போறவங்கன்னா இத்தனை லட்சம் பேர் இருப்பாங்க. ஸோ இத்தனை லட்சம் பேர்கிட்ட வந்து என்னன்னா உள்ள செய்தி உள்ள போகுது, அந்த செய்தி மைண்டுக்குள்ள போகுது. குழந்தைகள் வந்து அந்த படத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க, எங்கர் ஆசைப்படுறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து கேட் ஓபன் ஆகுது, இது வருது. அப்புறம் வந்து இந்த மெழுகு பொம்மைகள், அதாவது சில பெரிய படங்கள் இப்ப ஜேம்ஸ் பாண்ட் படத்துல இருந்து ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் எல்லாம் வந்து அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு என்னன்னா உங்களுக்கு வந்து தொடர்ச்சியா வந்து செய்தி, நீங்க வந்து இங்க வந்து சரவணா ஸ்டோர்ஸோ ஒரு போத்தீஸ் விளம்பரமோ வந்து எதுக்கு வந்து இவ்வளவு விளம்பரம் கொடுக்குறாங்க, அதாவது மக்களுக்கு வந்து ஏன் ஒரு தடவை விளம்பரம் கொடுத்தா பத்தாதா, எதுக்கு உட்காந்துட்டு வந்து இவ்வளவு தடவை கூப்பிடுறாங்க. ஸோ அது வந்து என்னன்னா அப்பதான் வந்து நம்ம வந்து போவோம். ஸோ அதுதான் விஷயம். ஏன்னா நம்ம மனித மனம் வந்து என்னன்னா மறந்துகிட்டே இருக்கும், இதுதான் விஷயம். ஒரு அதாவது நீங்க ஒரு காயம் பட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கும். நம்ம வந்து இதெல்லாம் வந்து அன்றாடம் வந்து பேப்பர்ல பாக்குறோம், டிவியில பாக்குறோம். ஸோ அப்படியே பார்த்துட்டு அடுத்தடுத்த விஷயத்தை நோக்கி நம்ம போய்கிட்டே இருக்கோம். நீங்க திரும்பி திரும்பி சொல்றப்பதான் உங்களுக்கு வந்து மைண்ட்ல வந்து இருக்கும். முன்னாள் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்டர்டைன்மெண்ட் வந்து அந்த அளவுக்கு பெருசா இல்லை, இப்ப ஃபுல்லாவே என்டர்டைன்மெண்ட் தான், அதுதான் இங்க பிரச்சனையே. ஹாலிவுட் திரைப்படங்கள் வந்து எப்பயுமே பலதரப்பட்ட பார்வையாளரை வந்து உள்ளிழுக்கிறாங்க. ஸோ அதுதான் மெயின் விஷயம் நம்மளுடைய, அதாவது ஒரு சுவாரஸ்யம், அதாவது நீங்க ஒரு நல்ல படத்தை எடுத்துட்டீங்கன்னா படம் நல்லா இருக்குனாலே நீங்க வந்து உங்களுடைய சந்தை வந்து விரிவாகுதுன்னு அர்த்தம். ஆட்டோமேட்டிக்கா உங்களை தேடி வந்து வர ஆரம்பிப்பாங்க. வேற்றுமொழி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணதும் சரி, நீங்க ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் படம் பண்றப்பயே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பல லிங்க் கிடைச்சிரும். ஒரு நல்ல குவாலிட்டியான படங்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு சின்ன பட்ஜெட்ல பண்ற படம் கூட வேர்ல்டு வைட்ல வந்து கலெக்ஷன் ஆகுது. ஸோ இதே தவிர வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஃபிலிம்லயும் பல பேர் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க, ஒரு சின்ன பட்ஜெட் எடுத்து நல்லாவே சம்பாதிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு வந்து என்னன்னா சினிமா உலகம் வந்து நீங்க சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, நம்ம தான் தேடணும்.